விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேளவனுக்கு வாங்க. வேளவன்ல மட்டும்தான் குறைந்த விலை நிறைந்த தரம். வேளவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும். ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். ரீசெண்டாக ஐஷியோட அம்மாவான ஷைஜிக்கு பர்த்டே அப்படிங்கிறதுனால ஐஷியோட சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷைஜி கூட இருக்கிற மாதிரி ஒரு பிக்சரை ஷேர் பண்ணி அதுக்கு ஷேர் பண்ணியிருந்த அந்த கோட்ஸ் எல்லாமே பார்க்கும் போது பயங்கர இமோஷனலாக இருந்துச்சு. அதை பற்றி தான் இந்த வீடியோ மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஐஷு வந்து பிக்பாஸ் சீசன் செவனில் ஒன் ஆஃப் தி கண்டஸ்டண்ட்டாக இருந்தாங்க. அந்த வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு சுற்றி நிறைய நெகட்டிவிட்டிஸ் இருந்திருந்தது. அதுக்கப்புறமா அவங்க எவிக்ட் ஆகி வெளியே வந்ததுக்கப்புறமா கூட ஃபேன்ஸ் எல்லாருமே ஐஷு நிலா இப்படி இருப்பேன் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல, நிலா நல்ல போனோம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்ற லெவலுக்கு அவங்களை பயங்கரமா அக்யூஸ் பண்ணி ஒரு ஹேட்ரடே ஃபார்ம் பண்ணிட்டாங்க இல்லையா. ஆனா தான் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்றத உணர்ந்ததுக்கு அப்புறமா ஐஷோட சோஷியல் மீடியா பக்கத்துல சாரி அப்படின்னு சொல்லி ஒரு லாங்கஸ்டான போஸ்டுமே ஷேர் பண்ணிருந்தாங்க. அது போக பிரதீப் கிட்ட மன்னிப்புமே கேட்டிருந்தாங்க. இதை பார்த்த பல பேருமே தான் பண்ண தப்பு புரிஞ்சதுக்கு அப்புறமா மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும், அந்த தைரியம் ஐஷு கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லியும் இதுக்கப்புறமா நீ வாடி போகாத ஐஷுன்ற லெவலுக்கு நிறைய பேர் அவங்கள லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது ஐஷோட அம்மாக்கு இருக்காங்க. அவங்க இப்ப வரைக்குமே அதை பத்தி மறக்காம தன்னுடைய அம்மாவோட பர்த்டே அப்படின்னாலும் கூட தான் பண்ண தப்ப எடுத்தெடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லையா. அதை பார்த்து ஐஷுவோட ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா ஐஷு பிளீஸ் அந்த மாதிரி தயவு செஞ்சு எப்ப பார்த்தாலும் நீங்க பண்ண தப்ப இப்படி சுட்டி காட்டிட்டே இருக்காதிங்க, லைஃப மூவ் ஆன் பண்ணுங்க. நீங்க தான் உங்க தப்பு புரிஞ்சு எல்லாருக்கிட்டயுமே சாரின்னு கேட்டுட்டீங்க இல்லையா. அதுக்கப்புறமா நீங்க இத்தனை வாட்டி சாரி சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுன்ற லெவலுக்கு ஐஷுக்கு அவ்வளவு பெரிய சப்போர்ட் வந்து மக்கள் கிட்டயுமே இருக்கு. ஆனா அந்த சிச்சுவேஷன் ஐஷுவோட பேரண்ட்ஸ் ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணது மட்டும் இல்லாம இந்த ஒரு போஸ்டுக்குமே ஐஷோட பேரண்ட் என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா ஷைஜி பாத்தீங்கன்னா டோன்ட் வரி டியர், நீ என் கூட இருந்தாலே போதும், நான் ரொம்ப பாசிட்டிவாவும் ரொம்ப ஹாப்பியாவும் ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிதான் ஷைஜி ரிப்ளை பண்ணிருந்திருக்காங்க. ஐஷோட டேடான அஷ்ரஃப் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, இங்க பாரு நெகட்டிவிட்டிஸ் எதை பத்தியுமே நீ ஃபீல் பண்ணாத, என்னோட கையை பிடிச்சுக்கிட்டு என்னோட தோல் மேல ஏறு, நான் உன்னை எந்த டெஸ்டினிக்கு கொண்டு போகணுமோ அந்த லெவலுக்கு நான் உன்னை வாக் பண்ணி என்னோட கால்களால கொண்டு போற மாதிரி ஒரு கமெண்ட்டுமே பண்ணி ரொம்ப பாசிட்டிவா இந்த விஷயத்தை கொண்டு போயிருக்காரு ஐஷு கிட்ட. சோ ஐஷுவோட பேரண்ட்ஸ் தான் அவங்கள அழகா கைட் பண்றாங்க அப்படின்றது இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான போஸ்ட் அண்ட் கமெண்ட் மூலமாவே பார்த்த தெரியுதுல்ல. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியாகிளிட்ஸோட இணைஞ்சிருங்க. விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேளவனுக்கு வாங்க. வேளவன்ல மட்டும்தான் குறைந்த விலை நிறைந்த தரம். வேளவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும். ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில்.